இங்க அமைச்சர் ரகுபதி அவர்களோ கே கே எஸ்எஸ்ஆர் அவர்களோ நாளைக்கு வந்திருப்பது வாக்குகள் சேகரிப்பதற்காக மட்டுமல்ல, உங்கள் பகுதியிலே இருக்கின்ற குறைகளை எல்லாம் அறிந்து அவற்றை தேர்தல் முடிந்து மார்ச் 2ஆம் தேதிக்கு பிறகு உடனடியாக நிறைவேற்றி தருவதற்காகத்தான் அமைச்சர் பெருமக்களுக்கே வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நல்லதொரு ஆட்சியை தமிழகத்தில் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பெண்களுக்கு பேருந்துகளிலே இலவசமாக செல்வதற்கு அவர் ஆணையிட்டு இருக்கின்றார். பெண்கள் இன்றைக்கு சுதந்திரமாக பேருந்துகளிலே போக முடிகின்றது. அது மட்டுமல்ல, படித்து முடித்த இளம்பெண்கள் பள்ளியிலிருந்து கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு 1000 ரூபாய் தரப்படும் என்பதை அறிவித்திருக்கின்றார்கள். எப்போதிலிருந்து தரப்படும் என்பதை தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு கண்டிப்பாக அவர்கள் அறிவிப்பார்கள். மற்றபடி இங்கு இருக்கின்ற தாய்மார்களுக்கும் மற்றவர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுகின்ற எனக்கு நீங்கள் கை சின்னத்திலே ஆதரவு தர வேண்டும் என்று கேட்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கிய காரணம் பல்வேறு மதங்களை சார்ந்த நாம் இங்கே இருக்கின்றோம். இந்துக்கள் இருக்கின்றோம், இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கின்றோம், கிறிஸ்துவ மக்கள் இருக்கின்றோம், ஜெயின் மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் நாம் இங்கே இருந்தாலும் நாம் அக்கா தங்கைகளாக ஒரே வயிற்று பிள்ளைகளாக நாம் பழகிக் கொண்டிருக்கின்றோம் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல். ஆனால் நம்மை மதத்தின் ரீதியில் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் பிரித்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இப்போது டெல்லியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு அண்ணன் தம்பியாக, அக்கா தங்கையாக, தாயும் மகனுமாக பழகிக் கொண்டிருக்கின்ற நாம் இன்றைக்கு உலகத்திலேயே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றோம். ஆனால் நம்மை பிரிக்க வேண்டும் என்று சதி செய்கின்ற சக்திகளுக்கு மரண அடி தர வேண்டும் என்று சொன்னால் அதுவும் தமிழகத்திலே ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற இந்த மதச்சார்பற்ற கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என நிறுவை தாய்மார்களே, என்னை பொறுத்தவரையில் இந்த பகுதியிலே உங்களுக்கு என்னுடைய மகன் திருமகன் ஈவேரா நல்ல காரியங்களை செய்திருப்பதாக இந்த பகுதி மக்கள் சொன்னார். இன்னும் அவன் விட்டு சென்ற பணிகள் ஏராளம் இருக்கின்றது. அவற்றை கண்டிப்பாக அமைச்சர் பெருமக்களோடு, அமைச்சர் குறிப்பாக நமது மாவட்ட அமைச்சர் முத்துசாமி அவர்களுடைய ஒத்துழைப்போடு நான் கண்டிப்பாக முதலமைச்சரிடம் எடுத்து சொல்லி உங்கள் பகுதியினுடைய குறைகளை போக்குவதற்கு நான் கண்டிப்பாக பாடுபடுவேன். நீங்கள் தருகின்ற ஆதரவு என்பது இளம்பவன் என்ற தனிப்பட்ட மனிதனுக்கு அல்ல, மாறாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தன்னலமற்ற தியாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் தருகின்ற ஆதரவு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நாட்டை எப்படியாவது குட்டிச்சவர் ஆக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த பாசிஸ்ட் சக்திகளை முறியடிப்பதற்கு நீங்கள் கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட உங்களுக்கு கொண்டு செய்த என் மகள் விட்டு சென்ற பணிகளை முழுமையாக நான் உங்களுக்கு செய்து தர வேண்டும். ஏனென்றால் எங்கள் குடும்பத்தோடு நீங்கள் கிட்டத்தட்ட 120 ஆண்டு காலமாக இந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் இணைப்போடு இருக்கின்றீர்கள். ஆகவே எல்லை பொறுத்தவரையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் என்பதை விட உங்களுக்கு காரியங்களை செல்லக்கூடிய நிலையை நான் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தலிலே நான் போட்டியிடுகின்றேன். ஸ்டாலின், ராகுல் காந்தி அவர்களுடைய ஆதரவோ. ஆகவே அறுவை தோழர்களே, அறுவை தாய்மார்களே, நான் உங்களுக்கு வேலை செய்வதற்கு உங்களுடைய குறைகளை போக்குவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கை சின்னத்திலே தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வணக்கம், நன்றி.